ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் நீடிப்பதால் ஜாதகக்காரர்கள் பலன்களுக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் உத்தியோகத்தில் செயல்திறன் மேம்படுவதை நோக்கியே அனைத்து கவனமும் இருக்க வேண்டும் மற்றும் கடின உழைப்பு வலுவாக இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் வணிகர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்களின் லட்சியங்களும் அதிகரிக்கும் வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்கள் ஆர்வம் சிலருடன் மோதும் வாய்ப்புகள் சண்டையை உண்டாக்கி அதுவே உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளை உண்டாக்கும் இந்த நபர்களிடம் கவனமாக இருங்கள் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் பதினொன்றாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் அமர்வதால் ஏற்படும் பாதிப்புகள் ஜாதகக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மனம் படிப்பில் ஈடுபடாது செறிவு நிலைகளில் இடையூறு ஏற்படும் படிப்பில் சில இடையூறுகள் வரும் ஆனால் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு தேவைப்பட்டால் தீர்வு கிடைக்கும் எனவே உங்கள் படிப்பில் ஒரு நண்பரின் உதவியை பெறுங்கள் உங்கள் நண்பர்களுடன் சரியான கால அட்டவணையை உருவாக்குங்கள் மற்றும் உங்கள் படிப்பில் உள்ள சிக்கல்களில் இருந்து விடப்படுங்கள் உங்கள் படிப்பு நேர்மறையான திசையில் நகரம் இந்த மாதம் போட்டித் தேர்வுகளில் அமோக வெற்றி கிடைக்கும் சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்து பன்னிரண்டாவது நான்காவது ஏழாவது ஆகிய வீடுகளை பார்ப்பார் ஆனால் சூரியன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் சனியின் முழு அம்சமும் இருப்பதால் உங்கள் தந்தையுடன் கவனமாக பேசுங்கள் இரண்டாம் வீட்டில் அதிபதியான புதன் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் ராகுவுடன் அமர்வதால் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஏற்பட்ட வார்த்தை போரால் குடும்ப அமைதி கெடுவதால் சற்று கவனமாக இருக்கவும் சகோதர சகோதரிகளின் மனப்பான்மை ஒத்துழைக்கும் மற்றும் நான்காவது வீட்டில் குரு பகவானின் அம்சம் குடும்ப பிரச்சினைகளை அமைதிப்படுத்தும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகுவின் தாக்கம் இருக்கும் ஐந்தாம் வீட்டில் கேது அமர்ந்திருப்பதால் காதல் வாழ்க்கையில் சண்டை வரும் கூட்டாளர்களிடையே வார்த்தை போர் இருக்கும் மற்றும் ஈகோ மோதல்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் நிதியம் கிடைக்கும் சமூகத்துறையில் நிறைய ஊடுருவல் இருக்கும் மற்றும் புதிய நண்பர்கள் மற்றும் வட்டத்தில் உள்ளவர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் சனியம் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நீங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டும் மற்றும் இது ஜாதகக்காரர்களுக்கு நிதி அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது ஜாதகத்தின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் மற்றும் குருவுடன் பன்னிரண்டாம் வீட்டில் அமைவார் எனவே நீரிழிவு சூழ்நிலைகள் அல்லது பிரச்சினைகள் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஜாதகக்காரர்கள் தங்கள் உணவு பழக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் இல்லையெனில் அதிகப்படியான கொழுப்பு உணவுகள் மற்றும் அதிகப்படியான வெளிப்புற உணவை உண்பது போன்றவற்றால் வயிற்றுக் கோளாறுகள் தொடர்பான கவலைகள் இருக்கலாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று கீரை அரிசியுடன் தயாரித்து அதை அன்னை துர்காவிற்கு வழங்கவும் பின்னர் அதை பிரசாதமாக அல்லது ஆசீர்வாதமாக எடுத்துக் கொள்ளுங்கள்